கனடா இந்தியா இடையில நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி உலக நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எது உண்மை எது பொய் அப்படிங்கிற சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அந்த அடிப்படையில் இதுக்கு முன்னாடி இந்தியாவினுடைய நிலைப்பாடு மற்ற அரசுகள் குற்றம் சுமத்துது அப்படின்னா வாங்க பேசுவோம் அப்படிங்கிறது தான். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தீர்த்துட்டு தான் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டு அப்படிங்கிறது தான் அவர் பேசக்கூடிய விஷயங்கள்லேருந்து புரிஞ்சிக்க முடியுது. கனடா அரசு ஒரு குற்றச்சாட்டை சுமத்துது, அதற்கு மாறாக இந்திய அரசு விசாரணைக்கு ஒத்துழைப்போங்கிற வார்த்தையை விட்டுவிட்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சண்டைக்கு தயாராக நிற்கிது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கனடா அரசு ஃபைவ் ஐஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த ஐந்து நாடுகளுடைய கூட்டமைப்பினுடைய உதவியை நாடியிருக்காங்க. இதனால் இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையில் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவி பொதுமக்கள் தான். படிக்கக்கூடிய மாணவர்களும் வேலை செய்யக்கூடிய நபர்களும் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல் சொந்த நாட்டில் இருந்து அகதிகளாக வெவ்வேறு நாடுகளுக்கு குடிபெயர்ந்த நபர்களும் கனடா உலகத்தினுடைய அகதிகளின் புகலிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அக்கறை உள்ள நாட்டின் மீது இருக்கக்கூடிய தொடுக்கக்கூடிய போர் வார்த்தை போர் தான் இன்றைக்கி உலக அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தன்னால் ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியல அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் சொல்லக்கூடிய விடயம். அந்த வகையில் கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மிகுந்த தமிழ் பாரம்பரியத்தின் மீதும் தமிழர்கள் மீதும் ரொம்ப அக்கறை இருக்கக்கூடிய நபர். உலகத்தினுடைய அந்த சமத்துவ சகோதர தத்துவம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தன்னுடைய அகராதியில் சுமந்துவர். 8 ஆண்டுகளாக கனடாவை சிறப்பாக ஆட்சி செய்யக்கூடிய நபர். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியையும் குறைச்சி மதிப்பிட முடியாது. கடந்த 9 ஆண்டுகளாக இந்தியாவை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற நபர் அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கனடா சொல்லியிருக்கக்கூடிய புகார், அதற்கு இந்தியா ஆற்றியிருக்கக்கூடிய எதிர்வினை, அதனைத் தொடர்ந்து இந்திய மார்க்கெட்டினுடைய பங்குச்சந்தை சரிவு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கனடாவில் இருக்கக்கூடிய நிலைமை என்ன, அங்கே ஒரு இந்துத்துவ அமைப்புக்கு தடை விதிப்பதற்காக பரிசீலனை செய்யப்பட்டிருக்கே அந்த அமைப்பினுடைய பெயர் என்ன, அந்த அமைப்பு இந்தியாவில் இதுக்கு முன்னாடி செய்த சாகசங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவதா இந்த ஃபைவ் ஐஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த நாடுகளுடைய கூட்டமைப்பிட்ட தான் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்கார். என்ன அப்படின்னா, எங்களுடைய நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக இந்திய அரசினுடைய உளவு அமைப்பு செயல்பட்டிருக்கு, அதுக்கான ஆதாரங்கள் எங்களிடத்தில் இருக்குங்கிறது தான் அந்த ஃபைவ் ஐஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த கூட்டமைப்புக்கிட்ட போய் புகார் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைவ் ஐஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பு 1946 நம்ம சுதந்திரம் அடைகிறதுக்கு 1 ஆண்டுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்ட அமைப்பு. இது முதல்ல ஐரோப்பிய நாடுகள் 2 நாடுகளுக்கு இடையில தான் கூட்டமைப்பாக இருந்தது. அதற்கு பிறகு 5 நாடுகளுடைய கூட்டமைப்பாக அது மாற்றப்பட்டது. அதில் முக்கியமான ஒரு நாடு தான் கனடா, 2வது ஆஸ்திரேலியா, 3வது அமெரிக்கா, 4வது பிரிட்டன், 5வது நியூசிலாந்து. இப்போது பிரிட்டன் பிரதமர் வந்து நம்முடைய இந்தியாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபர், நாராயணமூர்த்தி அவர்களுடைய மருமகன். அதே மாதிரி நியூசிலாந்தில் இருக்கக்கூடியவங்களும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர் தான். அமெரிக்காவினுடைய தற்போதைய பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய ஜோ பைடனும் இந்தியா மீது மிகுந்த மரியாதை இருக்கக்கூடிய நபர். நம்முடைய G20 மாநாடுக்கெல்லாம் அவர் தான் முக்கியமான ஒரு அழைப்பாளியாக வந்து கலந்துக்கிட்டார். ஜஸ்டின் ட்ரூடோவும் வந்து கலந்துக்கிட்டால் கூட ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு நெருக்கடியான சில தருணங்கள் அப்படிங்கிறது இந்தியாவில் கொடுக்கப்பட்டது. 2 நாட்கள் அவர் கட்டாயத்தின் பேரில் அவர் தங்கியிருந்து போயிருந்தார். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய ஃப்ளைட் வந்து ப்ராப்ளம் அப்படிங்கிற விஷயம், ஹோட்டலை விட்டு வெளியிலேயே வரல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கனடா பிரதமருக்கு ஒரு உள்ளூர ஒரு பயம், இந்தியா தான் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த புகாரை ஃபைவ் ஐஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பிட்ட கொண்டு போய் நீட்டுறாங்க. அப்போது அந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய தலைவர்கள் எல்லாமே உதிர்த்த வார்த்தைகள் இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா வல்லரசுங்கிற நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி இந்த விஷயத்தை அப்படியே நீர்த்து போக செய்கிறது தான் ஃபைவ் ஐஸ் இன்டெலிஜென்ஸினுடைய வேலையாக அவங்க பேசக்கூடிய ஸ்டேட்மெண்ட் மூலிமா புரிஞ்சுக்க முடியுது. இந்தியா ஒத்துழைக்கணும்னு அமெரிக்கா மட்டும்தான் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கே தவிர மற்ற நாடுகளுடைய பிரதிநிதிகள் எல்லாமே வந்து விசாரணை நடத்துங்க, யார் பக்கம் உண்மை இருக்கோ வெளியில் கொண்டுச்சு அப்படின்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியா சைடில் இந்த விஷயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கனடா என்ன முன்னெடுப்பு எடுக்குதோ அதற்கு எதிர்வினை அப்படிங்கிறது மட்டும்தான் இந்தியா சைடில் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. அவங்க ஆக்ஷன்னா இங்கே ரியாக்ஷன் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் கனடா எடுத்திருக்கக்கூடிய ஒரு புதிய ஆக்ஷன் என்ன அப்படின்னா, நேஷனல் கவுன்சில் ஆஃப் கனடியன் முஸ்லீம்ஸ் அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்த ஒரு நபர்
பேசியிருக்கக்கூடிய பேச்சு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்தியாவில் இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இந்துத்துவாவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, மூணு எழுத்து மந்திர சொல், அது வந்து 1925 உருவான அமைப்பு. இந்தியாவிலேயே 1948, 1975, 1982 மூணு முறை தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த நிகழ்வுக்கு பின்னாடி காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஐயப்பாடு எங்களுக்கு இருக்குது. அதனால் அந்த இந்துத்துவ அமைப்பை, சனாதனத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த அமைப்பை வந்து கனடாவில் தடை செய்வதற்கு நாங்கள் பரிசீலிக்கிறோம், ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப உன்னிப்பாக உலக நாடுகளால் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தடை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் தான் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சாதாரணமான விஷயங்கள் கிடையாது, அசாதாரணமான விஷயங்கள், யாரும் பேச தயங்கக்கூடிய விடயங்களை தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் மக்கள் இந்த இடத்துல வந்து ரொம்ப கூர்மையாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள், இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய பொருளாதாரமும் அடுத்தடுத்த நிலைகளில் பாதிக்கப்படும். இது இங்கே இருக்கக்கூடிய சாமானியனுடைய வாங்கக்கூடிய தீப்பெட்டியில் இருக்கக்கூடிய வரி வரக்குவதற்கும் பாதிப்பு உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த வகையில் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய பொருளாதார உறவு அப்படிங்கிறது மிக நீண்ட வரலாறு உடையது. அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம அவங்க கிட்ட இருந்து சரக்கு வர்த்தகத்தை பொறுத்தளவு 9 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு வருஷத்துக்கு. இப்போ ரெண்டு பேருக்கு இடையில உறவு பாதிக்கப்பட்டது அப்படின்னா பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் ரெண்டு பேருக்குமே, அதையும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய தேவை இருக்கு. இது லாஸ்ட் இயர் இருந்த பொருளாதாரத்தை விட இப்போ வந்து அந்த அந்நிய ஏற்றுமதி இறக்குமதியும் 2022 ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ 2023 இந்த பிரச்சனையினால இது டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிலக்கரி இறக்குமதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கனடாவை நம்ம பெரிதும் நம்பியிருக்கோம். ஸோ எரிபொருள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முக்கியமான ஒரு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய நிலக்கரி இறக்குமதி அப்படிங்கிறதுல கனடா நமக்கு கை கொடுத்து நிற்கிது, அதை மறந்துடக்கூடாது. கனிம பொருட்களில் 36% இந்தியா கனடாவை நம்பியிருக்கு அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதையும் வந்து இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்கள், இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய பிரதிநிதிகள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க பொருளாதார ஆலோசகர்கள். நம்ம செய்யக்கூடிய ஏற்றுமதி, இங்கே உற்பத்தி பண்ணுறோம் ஜவுளியும் ரசாயனங்களும், அதை 40% கனடா தான் வாங்கிடுது. அப்போ நம்முடைய வர்த்தகம் ஜாஸ்தி ஆகும்போது தான் நமக்கான ரெவென்யூ அப்படிங்கிறதே கிடைக்கும். இந்த 40% ரெவென்யூ அப்படிங்கிறது இனிமேல் இந்தியாவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையுமா கூடுமாங்கிறத இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் கனடாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஜஸ்டின்ட்ரூடோவும் தான் இனிமேல் பேசக்கூடிய பேச்சின் மூலியமாக தான் முடிவு செய்ய போகிறாங்க. இப்போதைக்கு வார்த்தை போர் அப்படிங்கிறது தான் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. எஜுகேஷனை பொறுத்தளவில் 40% இந்தியாவிலேருந்து கனடாவுக்கு போகக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் சீக்கியர்கள் தான் அதிகமான அளவில் அங்கே படிக்க போகிறாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் ஃபைலாக இருக்குது. 1980 இந்தியாவில் சீக்கியர்களுக்கு நேர்ந்த துயரங்கள், அவர்களால் இந்தியாவுக்கு ஏற்பட்ட துயரங்கள், இப்படி ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம். அதற்கு பிறகு இந்தியா தனக்கு ஆன நாடு கிடையாது அப்படிங்கிறத மறுத்து அவங்க நிறையா சீக்கியர்கள் பஞ்சாப்லேயும் ஹரியானாவிலையும் இருந்து கனடா நாட்டுக்கு குடிபெயர்ந்தவர்கள் ஏராளம். அப்படி போனவர் தான் 1997 கனடாவுக்கு குடிபெயர்ந்து அங்கே ரெண்டு குழந்தை பெற்றுக்கிட்டு மனைவியோட கார்பெண்டர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் தான் யார், நிஜ்ஜார் சிங் நிஜ்ஜார் கொலை செய்யப்பட்டாரே ஜூன் மாதம். அவர் தான் வந்து இப்போ பிரச்சனையினுடைய மூல புள்ளியாக நிற்கிறார். அவரும் பஞ்சாபில் இருந்து இந்த கனடா குடிமகனாக மாறினவர் 2007. இப்போ ஜஸ்டின் ட்ரூடோ வந்து தன்னுடைய நாடாளுமன்றத்தில் அவர் உதிர்த்த வார்த்தைகளே ரொம்ப முக்கியமானது. செப்டம்பர் 18 எங்களுடைய நாட்டினுடைய குடிமகன் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத நாங்கள் எங்களுடைய இறையாண்மைக்கு எதிராக தானே பார்க்க முடியும், இதற்கு இந்தியாவுடைய தலையீடு இருக்குங்கிறத நாங்கள் நம்புகிறோம், அதற்கான ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு. இதுக்கு பின்னாடி வந்து அவர் எதிர்த்தவுடனே நாடாளுமன்றத்தில் இதை சொல்லலை. பலமுறை ஆலோசனை வந்து கண்டிப்பாக ஒரு பிரதமர் வந்து இன்னொரு நாட்டை பற்றி சொல்கிறாருன்னா அதை பற்றிய விவரங்கள் சேகரிக்காமல் சொல்ல மாட்டாங்க. அந்த நேரத்தில் நம்ம G20 மாநாடு நடந்ததில்லை, அப்போ ஜஸ்டின் ட்ரூடோ இங்கே வந்த போயும் இந்திய பிரதமர்கிட்ட சில விஷயங்களை எடுத்து சொன்னதாகவும், இந்த சிங் நஜீர் அவருடைய கொலை சம்பவத்தை பற்றியும் பேசினதாகவும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்திய பிரதமர் அதில் பெரிய அளவில் அக்கறை காட்டலை அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளும் கனடாவிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பவன்குமார் ராய்,
நம்முடைய ராவினுடைய தலைமை அதிகாரி அப்படிங்கிறாங்க. அவர் கனடாவிலிருந்து அவரை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க இந்தியாவுக்கு அப்படிங்கிற விஷயம் பதிவு செய்யப்படுது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் எப்படி வெளியில் வருது அப்படின்னா, அவர் வந்து இந்தியாவினுடைய தூதர் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்தியாவினுடைய தூதர் அப்படிங்கிற வார்த்தையும் எடுத்துக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை, அவர் அங்கிருந்து இந்தியாவுக்கு நீங்கள் கிளம்பி போயிடுங்கன்னு சொன்னதனோட விளைவு, தூதரை வெளியேற்றிய காரணத்தால் இங்கே இருக்கக்கூடிய கனடாவுக்கான இந்திய தூதரையும் நாங்கள் ஒரு வார காலத்துக்குள்ளே திருப்பி அனுப்புகிறோங்கிறது தான் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட். பட் அவங்க வெளியேற்றி இருக்கிறது யார்? இந்தியாவினுடைய உளவு அமைப்பினுடைய தலைமை அதிகாரின்னு சொல்லப்படக்கூடிய பவன்குமார் ராய் அப்படிங்கிறவர். இப்படிப்பட்டவரை வெளியேற்றிருக்காங்கன்னு சொல்லுது. இது எல்லாமே 50% வந்து நம்ம படித்தது, 50% வந்து சோர்ஸ் மூலிமா நமக்கு கிடைச்ச தகவல். இப்படிப்பட்ட சூழ்நிலை, இந்தியா வந்து ரிப்ளை அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க விசா வந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு மறுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய கனடாவியர்களுக்கு விசா கொடுக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அதுக்கு தடை விதிச்சிருக்காங்க, விசாலாம் கிடையாது அப்படிங்கிறது. அடுத்து வர வர செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதியிலேருந்து மறு அறிவிப்பு வர வரைக்கும் கனடியர்களுக்கு விசா கிடையாது. ஆனால் கனடா அமைப்பு அந்த மாதிரியான எந்த விதமான அறிவிப்பும் கொடுக்கல. இந்தியா மட்டும்தான் ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் மூவ் எடுத்திருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஜஸ்டின் ட்ரூடோ வந்து சிறு பிள்ளைத்தனமான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் வைக்கிறாங்க. ஆனால் இதை சத்தம் இல்லாமல் ஜஸ்டின் ட்ரூடோவால் அணுக முடியல. சத்தம் போட்டு கத்தியிருக்காரு, அமெரிக்காவினுடைய உதவியை நாடியிருக்காரு, அமெரிக்காவும் முழு விசாரணைக்கு ஒத்துழையுங்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. பட் இந்தியன் கவர்மெண்ட் அமெரிக்காவினுடைய ஸ்டேட்மெண்ட்டை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. முழு விசாரணைக்கு ஒத்துழைக்கிங்கன்னா விசாரணை எந்த மாதிரி நடத்துவீங்க, யார்கிட்ட போய் விசாரிப்பீங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்குல்ல. இந்த கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் எப்படி வந்து இந்தியாவுக்குள்ளே ஒரு விசாரணைக்கு அனுமதி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம், யார்கிட்ட போய் இப்போ தடை செய்யப்பட்ட இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக இருக்கக்கூடிய சில அமைப்புகள்கிட்ட போய் விசாரிக்க போகிறாங்களா, இல்லை இந்தியாவிலோட இருக்கக்கூடிய உளவு அமைப்புகள்கிட்ட விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை இந்தியாவினுடைய பிரதமரை நேரடியாக சந்தித்து விசாரணை நடத்தணும்னு நினைக்கிறாங்களா, யார்கிட்ட விசாரணை நடத்த போகிறாங்கங்கிறத அமெரிக்கா வந்து தெளிவாக ஒரு வரைமுறைக்குள்ளே வந்து சொல்லலை அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தை பெருசாக நம்மளால் எடுத்துக்க முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவில் நடந்த சில சம்பவங்களையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஒரு சீக்கியருடைய படுகொலை அப்படிங்கிறது தான் கனடாவில் இன்றைக்கி பேசு பொருளாக மாறி இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய சீக்கியர்கள் எல்லாமே வந்து கனடாவில் அமைச்சர் போஸ்டிங்லேயே 4 பேர் இருக்காங்க, எதிர்கட்சிகள்லேயும் எம்எல்ஏஸ் இருக்காங்க. இப்படி வந்து அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் வந்து 1980 கிட்டத்தட்ட 40 வருஷமாக இங்கே கனடாவிலேயே குடியுரிமைப்பட்ட இந்தியர்கள் எல்லாமே அங்கே இருக்காங்க, சீக்கியர்கள். அப்போ அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் வந்து ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியுது. இதன் காரணமாக கனடா மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற பேச்சுகளும் இருக்குது. அதனால் வந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விடயத்தையும் இந்த இடத்துல பதிவு செய்கிறாங்க. வேளாண் சட்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, பஞ்சாபும் ஹரியானாவும் சேர்ந்து தான் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேலே வந்து இந்தியாவில் ஒரு பெரிய போராட்டம் நடத்துனது. அதற்கு பின்னாடி இருந்தது அதிகமான அளவில் சீக்கியர்கள் இருந்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அப்போலேருந்தே சொல்லப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி தன் முன்வைத்த பாதையிலிருந்து பின்வாங்கினது அப்படிங்கிறது அந்த ஒரே ஒரு தருணம் தான், மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுகிறோம் அப்படின்னு. உச்சநீதிமன்றமே அதற்கு கண்டனம் தெரிவித்து பிரதமரை பின்வாங்க செய்தது. அதற்கு காரணமானவர்கள் சீக்கியர்கள், அவங்களுடைய விடாப்புடியான போராட்டங்கள், இதையும் மறுப்பதற்கில்லை, மறக்கிறதுக்கில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பிரச்சனையினுடைய ஆரம்ப புள்ளி அப்படின்னு பார்க்கும்போது துப்பாக்கிவாளோட காவல்துறையை காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட ஒரு நிகழ்வு, அம்ரித்பால் சிங்கினுடைய கைது அப்படிங்கிற ஒரு விடயம். அவர் தான் வந்து வித்தியாசமான முறையில் சீக்கியர்களை தூண்டிவிட்டார் அப்படிங்கிற ஒரு பெரும் விவாதம் ஏற்பட்டப்படுத்து அதுக்கு பிறகு அவர் வந்து கார் சேசிங்லாம் வச்சு பெரிய அளவில் கைது செஞ்சாங்க, அது யாரும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடந்தது. அதற்கு பிறகு ஏப்ரலில் அம்ரித்பால் சிங்கை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவருடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய அவதார் சிங் ஜூன் மாதம் 13ஆம் தேதி அவர் பிரிட்டனில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு அவரை மர்ம நபர்கள் சுட்டுக் கொள்கிறாங்க. அவர் வந்து இந்திய கொடியை வந்து கனடாவில் இறக்கி பிடித்தவர் அப்படிங்கிற ஒரு காரணம், ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். அதே மாதிரி பரம்தீத் சிங் பஜ்வால், அவர் பாகிஸ்தானில் கொலை செய்யப்படுறார். அவரையும் எதுக்காக கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு, அவர் வந்து பாகிஸ்தானில் கனடா படம் என்னுடைய தலைவர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பதிவு செய்கிறாங்க.
இப்படி சீக்கியர்கள் மட்டுமே மொத்தம் இதுவரைக்கும் 4 பேர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அந்நிய நாடுகளில். அப்போது சீக்கியர்களுக்கு எதிராக படுகொலை அப்படிங்கிறது இந்திரா காந்தி பீரியடில் இந்தியாவில் நடந்தது. இப்போது சீக்கியர்களுக்கு எதிரான படுகொலை அப்படிங்கிறது இப்போ இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளில் நடக்குது. அதுக்கு காரணம் அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. அதுக்கு பின்புலமாக இருந்து செயல்படக்கூடிய சில அமைப்புகள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. கனடா தடை செய்யணும் அப்படின்னு சொன்ன அமைப்புகள் இந்தியாவில் இருக்கா இல்லை வெளிநாட்டு சதியா அப்படிங்கிற மாதிரியான ஆய்வுகள்லாம் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜூன் மாதம் 18ஆம் தேதி தான் அவர் கொலை செய்யப்படுறாரு, ஹர்தீப் சிங் நிஜ்ஜார் அப்படிங்கிறவர். அவருடைய கொலைக்கு பிறகு தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளும் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் இந்தியாவினுடைய பொருளாதாரம் டோட்டலாக டவுன் ஆகுமா, இந்தியாவினுடைய பிரதமருடைய மார்க்கெட் ரேட் அப்படிங்கிறது இந்திய மக்கள்கிட்ட ரேஞ்சுங்கிறது கூடுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது. மணிப்பூரில் 2 பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு நடத்தி வரும்போது பாஜக விமர்சிக்கப்பட்டது. அந்த கரையை தொடக்கக்கூடிய வகையில் வெகு ஆண்டுகளாக பெண்டிங்கில் இருந்த மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதா 33% அப்படிங்கிறத செஞ்சு காட்டியிருக்கு பாஜக. இந்தியாவில் பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த நிகழ்வு. ஸோ இந்தியாவினுடைய ஒரு பெரிய தலைவராக உலக நாடுகள் மத்தியில் அங்கீகரிக்கப்பட்டு எல்லா நாடுகளுக்குமே கடந்த 9 ஆண்டுகளில் டிராவல் பண்ணவர் தான் பிரதமர் நரேந்திர மோடி. பர்சனலாக சில காண்டாக்ட்ஸையும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கே போய் டெவலப் பண்ணியிருக்காருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்தியாவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு கனடா வலிமையான நாடு இல்லை அப்படிங்கிறது தான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்தியாவை இயக்கக்கூடியது யார் அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் இருக்குது. இந்த கேள்விகளுக்கான பதிலை மற்ற நாடுகள் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தேடி அவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடயங்களுக்கு தான் சில தடைகள் விதிக்கலாமா அப்படிங்கிறத பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பரிசீலனை நாளைக்கு அமல்படுத்தப்பட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சில தகவல்களை மேலோட்டமாக தான் பதிவு செய்ய வேண்டியது இருக்குது, ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.